தமிழ்நாட்டில் இருந்து 1 லட்சம் பேர் சிங்கப்பூருக்கு வேலைக்கு வருவங்களே தெரியல, ஆனால் 1 லட்சத்துக்கு மேலே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தெருக்கு தெரு, மூளைக்கு மூளை, ஊருக்கு ஊருன்னு சொல்லிட்டு பரவி கிடக்குது. ஜஸ்ட் ஒரு சின்ன போர்டு மட்டும் தான் வச்சுருப்பாங்க. இங்கு கத்தார், சவுதி அரேபியா, சிங்கப்பூர், மலேசியா விசா வாங்கி தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன போர்டு மட்டும் தான் வச்சுருப்பாங்க. நம்மளும் வந்து வறுமை காரணமாக என்ன பண்ணுவோம், ஓ வெளிநாட்டு போனால் ஏதோ சம்பாரிச்சிடலாம் சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் போயிட்டு பணத்தை கட்டிட்டு நிறைய பேர் ஏமாந்துருவோம். ஸோ அது சம்மந்தமான இந்த வீடியோ. இப்போ ரொம்ப ரீசெண்டாக நீங்கள் சிங்கப்பூர் வேலை தேடின்னு இருக்கீங்களா, அப்படின்னா உங்களை வேலை தேடி உங்களுக்கு விசா காண்டி வெயிட் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு வேலை உங்கள் விசா கையில் கிடச்சி இது வரைக்கும் நீங்கள் சிங்கப்பூர் வரலையா, நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய வீடியோ இது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லேட்டஸ்ட் ஸ்கேம், இப்போதைக்கு எப்படி ஏமாத்துறாங்க சிங்கப்பூர் வேலை வெளிநாட்டு வேலை அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி விசா வச்சு ஒரு ஃபேக் விசா கொடுத்து ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வணக்கம் தமிழா, நான் உங்கள் கார்த்தி, சிங்கப்பூர்லேருந்து. ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன் கேளுங்க. தமிழ்நாட்டில் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்கார், ரொம்ப வறுமையான குடும்பம், ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவர் வேலைக்கு போய் தான் அவருடைய குடும்பத்தை காப்பாற்றணுன்ற ஒரு நிலமை. அவர் வீட்டில் பார்த்தினா மொத்தமாக 3 அக்கா. அவர் ஒரு 20,000 ரூபாய் வேலையில் ஆல்ரெடி சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இருந்தாலும் அந்த 3 அக்காங்களுக்கு அவர் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் அவருக்கு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, எப்படியாவது வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டுக்கு போகலான்னு யோசிச்சப்போ அவருக்கு ஃபஸ்ட்டு யோசிச்சது சிங்கப்பூர் தான். சரி சிங்கப்பூர் போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வேலை தேட ஆரம்பிக்கிறாரு. அப்போ இது மாதிரி ஒரு போர்டு மாட்டினேன், இங்கு சிங்கப்பூர் அழைத்து செல்லப்படும், சிங்கப்பூர் விசா கிடைக்கும் அப்படின்ற ஒரு போர்டு மாட்டின ஒரு ஏஜென்ட்டுகளை போகிறாரு. போயிட்டு விசாரிச்சிருக்காரு எப்படி வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 3 லட்சம் ரூபா பணம் கட்டினா உங்களுக்கு கண்டிப்பாக எஸ்பாஸ் எடுத்து கொடுத்துருவோம், எஸ்பாஸ் போனீங்கனாலே உங்களுக்கு 1 லட்சம் ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவரும் என்ன உடனே இவ்வளோ ஈஸியாக இருக்கே சொல்லிட்டு அந்த 1 லட்சம் ரூபா கொடுத்து அந்த வேலையும் வாங்கிறாரு. விசாலாம் ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பிட்டார். ஆக்சுவலாக அந்த ஏஜென்ட்டுக்கு ஃபீஸ் கட்டுறது கூட அவருக்கு பணம் இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய இருந்த நிலத்தையும் விற்றுட்டு கிட்டத்தட்ட அதுவே பார்த்தா குறவாக தான் போயிருக்கு, மீதி கொஞ்சம் காசுக்கு வட்டிக்கு வாங்கிட்டு அவர் சிங்கப்பூர் வராரு. சிங்கப்பூர் கஸ்டம்ஸ் வரைக்கும் வந்துட்டாரு, அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் வேலை கிடச்சிருச்சு, போயிட்டு அங்கே ஒரு 2-3 மாதத்தில் நம்மளுடைய கடன் பிரச்சனைலாம் தீர்ந்துடும் அப்படின்னு பார்க்குறாரு. வேலைக்கும் சாரி சிங்கப்பூரும் வந்துட்டாரு. வந்துட்டு இமிக்ரேஷன் போய் நிற்கிறாரு. அங்கே போயிட்டு ஐபிஏ லெட்டர் அவர் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் தனியாக போயிட்டு உட்கார சொல்கிறாங்க. உட்கார சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு தனியாக விசாரிக்க சொல்கிறாங்க. கூப்பிட்டு போட்டு விசாரிக்கும் போது தான் தெரியுது அவர் வந்து எடுத்துன்னு வந்தது ஃபேக் விசா. ஃபேக் விசானா என்னன்னே அவருக்கு தெரியல. அவர் எடுத்துன்னு வந்த லெட்டரில் ஜஸ்ட்டு ஒரு அவருடைய பேர் இருக்குது, அவருடைய பாஸ்போர்ட் நம்பர் இருக்குது, எல்லாமே இருக்குது, பாஸ் அப்ரூவ்ட்னு இருக்குது. அவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. அவங்களும் அழைச்சின்னு போயிட்டு தனியாக உட்காந்து எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்தப்ப அவர் இது மாதிரி போலி ஏஜென்ட் மூலயமா ஏமாந்து அவங்களுக்கு ஃபேக் விசா கொடுத்து சிங்கப்பூர் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் தெரியுது அவருக்கு. அவருக்கு ஒன்றுமே புரியல, ஒன்றுமே புரியல, என்ன செய்ய முடியும், அப்படியே உட்காந்துருக்காரு. அரசாங்கம் என்ன பண்ணும், சிங்கப்பூர் அரசாங்கம், சிங்கப்பூர் அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் இங்கே ஏமாற்றிட்டு வந்ததை தான் கணக்கு. ஏன்னா சிங்கப்பூர் அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் யார் அந்த ஃபேக் விசாவை கொண்டு வராங்களோ அவங்க தான் குற்றவாளி. ஏன்னா சில பேர் அவங்களே ரெடி பண்ணி கூட போலி விசா மூலயமா உள்ளே வர முடியுமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயத்தில் என்ன ஆச்சுன்னா அவரை மறுபடியும் நாட்டுக்கே திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அவர் சிங்கப்பூரே வர முடியாது, எத்தனை வருஷத்துக்குன்னு தெரியல. இது வந்து உண்மையான நடந்த சம்பவம். இது மாதிரி ஒருத்தருக்கு நடக்கலைங்க, 10 பேருக்கு நடந்தது எனக்கு தெரிஞ்சு. எனக்கு தேவையான முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பார்க்குறவங்க இதுக்கு மேலே இது மாதிரி ஏமாறாமல் எப்படி வந்து சிங்கப்பூர் வேலையை வாங்கிக்கின்னு சிங்கப்பூர் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ. சிங்கப்பூர் அரசாங்கத்தை பற்றி ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். சிங்கப்பூர் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் எம்ப்ளாயர் வேலைக்கு அப்ளை பண்ணும்போது சம்பளம், கல்வி தகுதி, வயசு, உங்களுடைய சர்டிபிகேட் இது எல்லாமே சரியா இருந்தா மட்டும்தான் உங்க பாஸ் அப்ரூவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா பாஸ் அப்ரூவே பண்ண மாட்டாங்க. இதை முக்கியமா தெரிஞ்சுங்க. அதே மாதிரி யாரும் ஏமாறக்கூடாதுன்றது அவங்களும் சரியா இருக்காங்க. இங்க எதுவுமே பேப்பர் ஒர்க்கே கிடையாதுங்க, எல்லாமே பாத்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் தான், எல்லாமே டிஜிட்டல் தான். இங்க அங்கிருந்து இங்க யார் வராங்க, இங்க இருந்து யார் அங்க போறாங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போறாங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்திருக்காங்க, எல்லாமே பக்காவாக ரெக்கார்டாக வச்சுருப்பாங்க இங்கே சிங்கப்பூர் அரசாங்கம். அதே போல் சிங்கப்பூருக்கு வேலைக்கு வர எந்த ஒரு ஃபாரின் ஒர்க்கர்ஸும் ஏமாந்துடக்கூடாது ஃபேக் ஏஜென்ட் மூலயமா. அதில் வந்து சிங்கப்பூர் அரசாங்கம் ரொம்ப உறுதியாக இருக்காங்க, அதுக்காகவே அவங்க எல்லா ஏற்பாடையும் செஞ்சு வச்சுருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ஏற்பாடு பார்த்திங்கன்னா நம்ம விசாவை நாமளே செக் பண்ணிக்கிறது. நீங்கள் போயிட்டு அந்த ஏஜென்ட்டுகளை விசா வாங்கினோடனே அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை பார்த்து நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்களே அந்த விசாவை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஆன்லைனில். ஸோ அதை எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளுங்க, 1 நிமிஷம் கூட ஆகாது. ஜஸ்ட்டு சரியான லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் அதை ஃபாலோ பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் என்கொயரி கீழே அப்ளிகேஷன் பாஸ் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு அதில் என்ஆர்ஐசி நம்பர் அப்படின்ற இடத்துல உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பரை கொடுங்க, நேம்ன்ற இடத்துல உங்களுடைய ஃபுல் நேம், பாஸ்
பாஸ்போர்ட்டில் என்ன நேம் இருக்கோ அதை ஃபுல்லாக கொடுத்துட்டு உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் ஆப்ஷன் டூவில் ட்ராவல் டாக்குமெண்ட் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பரை ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு இது வந்து மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஹைட் பண்ணிட்டேன், இது இன்னொருத்தரோட இன்ஃபர்மேஷன், அதனால் அதை ஹைட் பண்ணிட்டேன். அது கீழே உங்கள் டேட்டா பார்த்துருக்கோம், அதையும் ஃபில் பண்ணுறேங்க. ஃபில் பண்ணிட்டு அடுத்து போனீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் காட்டும், உங்களோட ஸ்டேட்டஸ் பெண்டிங் அப்படின்னு இருந்ததுன்னா இன்னும் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணல, ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா பாஸ் டைப் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்னு இருக்கும். ஆக்சுவலாக இது எஸ் பாஸ்க்கும் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்க்கும் ஒரே மாதிரி தான் காட்டும், எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் தான் காட்டும். எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் செக் பண்ணுறதுக்கு நீ என்னென்ன பண்ணீங்களோ அதே தாங்க ஒர்க் பர்மிட்டுக்கும், ரெண்டுமே சேம் தான், ஒரு கஷ்டமும் இல்லை. அதில் என்ன பண்ணீங்களோ அதே இதுலேயும் பண்ணுங்கள், ஒர்க் பர்மிட்டுக்கும் ரெண்டுமே சேம் தான். அது கூட ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணும்போது உங்கள் விசா காப்பியை வச்சு ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணும்போது தயவு செய்து அந்த ஆன்லைனோடைய அட்ரஸை சரி பார்த்துங்க. ஏன்னா அதே மாதிரியே 4-5 வெப்சைட்டை இந்த ஃபேக் ஏஜென்ட்ஸ் உருவாக்கி வச்சுருக்காங்க. எப்படின்னா, ஏன்னா சில பேர் கொஸ்டின் கேட்குறாங்க அந்த பேப்பர் வாங்கினோடனே, இது உண்மையாலுமே நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் செக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன்னா இந்த அரசாங்கமும் இது செஞ்சு வச்சுட்டாங்க இல்லையா, அதனால் அவங்களும் கொஞ்சம் ஸ்மார்ட் ஆகிட்டாங்க அந்த ஃபேக் ஏஜென்ட்டும். அவங்க என்ன பண்ணுறாங்க, அதேமாரி போடியாக ஒரு 4-5 இணையதளத்தை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்க காட்டுவாங்க உங்களுக்கு, அங்கே பாருங்கள் ஆன்லைனில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இதுதான் வந்து புது ஸ்கேம், இந்த ஸ்கேமில் தான் இப்போ நிறைய பேர் ஏமாறுறாங்க. ஸோ தயவு செஞ்சு இது மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. என்னுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை போட்டு விட்றேன், எப்போ யாருக்கு செக் பண்ணுமோ தயவு செய்து இந்த லிங்க்லேருந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு கூகுளில் போய் டைப் பண்ணாலும் தப்பாக ஒரு வெப்சைட் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. சில வெப்சைட் நேம்லாம் சொல்கிறேன், நீங்களே பாருங்கள், ஒரே மாதிரியாக இருக்கும். www.mom.sg.org, mom.gov.com, ministryofmanpower.net, wponline.mom.gov.sg.com. ஸோ இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெப்சைட்டு அவங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சுருவாங்க ஃபேக்காக. ஸோ இதில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். என்கிட்ட மட்டுமே 10 பேர்கிட்ட பாதிக்கப்பட்டேன்னு சொல்லியிருப்பாங்க, என் வீடியோ பார்த்தவங்களே இத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, என்னுடைய வீடியோ பார்க்காதவங்க இன்னும் எத்தனை 1000 பேர் இன்னும் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் இருக்காங்கன்னு தெரியல. ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா உங்கள் பணம் பாருங்கள், ஒருத்தருக்கு 2 லட்சம் 3 லட்சம் வாங்கினாலும் பாருங்கள், 10 பேருக்கு 20 லட்சத்துலேருந்து 30 லட்சம் இருக்கும் ஆயிடுச்சு. ஒரு சாதாரண ஒரு ஒர்க் பர்மிட்டில் ஒரு தொழிலாளி இங்கே ஒரு 10-15 வருஷம் வேலை செஞ்சாலும் அந்த காசை சேர்க்கறது ரொம்ப கஷ்டங்க. ஸோ காசோடைய அருமை தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, ஈஸியாக போய் மாட்டிக்காதீங்க அவ்வளோ சீக்கிரத்தில். இது மாதிரி ஒரு ஃபேக்காக ஒரு ஏஜென்ட் உங்களை ஏமாத்துறேன்னு வச்சுக்கலாம், அதை வந்து எங்களை கமெண்டில் சொல்லாதீங்க, அது நோ யூஸ். எங்களை சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே நடக்க போகிறதில்ல, நான் சொல்கிறத செய்யுங்க. ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு வெப் அட்ரஸ் தரேன், அந்த வெப் அட்ரஸுக்கு போயிட்டு உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை இமெயில் பண்ணுங்கள். இதுதான் வந்து சரியான வழி, எதையுமே வந்து ப்ராப்பர் வேயில் போயிட்டு செய்யுங்க. நீங்கள் போயிட்டு மற்றவங்க கையில் சொல்லியிருக்கிறதெல்லாம் ஒரியும் சொல்லலை. ஸோ இங்கே கமெண்ட் பண்ணுற டைமில் நீங்கள் போயிட்டு ஏமாந்தவங்களை சொல்கிறேன், கமெண்ட் பண்ணுற டைமில் போயிட்டு தயவு செய்து ப்ளீஸ் ரிப்போர்ட் தேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். சிங்கப்பூர் வேலை கிடைக்கிறது அதே ஒரு குதிரை கொம்பாயிடுச்சுங்க. இந்த நிலமையில் இப்படியும் சில பேர் ஏமாற்றிட்டு அவங்க சம்பாரிச்சிட்டு இருக்காங்க, அவங்கள என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. அவங்க ஜாக்கிரதையாக தான் இருக்காங்க, பட் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க தயவுசெய்து. வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களை மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க சிங்கப்பூர் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு, அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரொம்ப உதவியாக இருக்கும், ஏமாறாமல் இருப்பாங்க. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.